வெல்கம் டு கேரி தமிழன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கணக்கீட்டாளர் தேர்வில் இருக்கக்கூடிய தமிழோடைய டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த டாப்பிக்லாம் பார்க்கல அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்களும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். அண்ட் டெலிகிராமில் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சிலபஸ் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க, பார்த்தா தான் எந்தெந்த டாபிக் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக புரிய வரும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கு கவர் பண்ண டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்படின்னா தான் கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணி போக முடியும். இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். நீங்கள் சிலபஸை பார்த்தாலே தெரியும், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். ஒன்றும் இல்லை, இதை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பழமொழி ஞாபகிச்சுக்கலாம். தென் இன்னொன்று இதில் என்ன ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதை மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக பழமொழி எப்படி நம்ம இது பண்ணி ஞாபகிச்சிருப்போமோ அதேமாதிரி பழமொழி மாதிரி ஈஸியாக ரீட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதை தான் இதை வந்து மெமரி பண்ண தேவையில்லை. ஸோ அந்த ஒன்ஸு அந்த ஒரு பாயிண்ட் வந்து இதில் வந்து நல்ல பாயிண்ட்டு. ஸோ மனப்பாடம் பண்ணாமல் ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டே போனீங்களாக்கோ ரொம்ப சிம்பிளாயிரும். ஸோ உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். ஒரு லைன் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. அந்த கொடுத்துருக்க அந்த லைனுக்கு கீழே கொடுத்துருக்க அந்த 4 ஆப்ஷனில் வந்து எது கரெக்டானது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதுக்கான டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உவமையணி, அதாவது உவமை அப்படின்றது வந்து சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உவமை அணி என்பது கூற கருதிய பொருளை நன்கு தெரிந்த ஒன்றை காட்டி விளக்குவது. அதாவது ஒரு பொருளை இன்னொரு பொருளுடன் ஒப்பிட்டு அழகுபடுத்தி கூறுவது. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான இன்னொரு விஷயத்தை வந்து எடுத்து கூறி அப்படியே இதை புரிய வைக்கிறது. ஓகே, இதை ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு விஷயத்தை சொல்லி இந்த விஷயத்தை வந்து அவங்களுக்கு தெரிய வைக்கிற மாதிரி ஈக்குவலாக இன்னொன்று ஆப்போசிட்டில் இருக்கிறத சொல்லி புரிய வைக்கிறதுக்காக சொல்றதா உவமையணி. அதாவது தெரியாத பொருளை காட்ட தெரிந்த பொருளை சொல்லி விளக்குவது. ரொம்ப சிம்பிள் தான். தெரியாத ஒரு பொருளை பற்றி ஒரு ஆளுக்கு சொல்ல போகிறோம் அப்படின்னா அதுக்கு தெரிஞ்ச ஒரு பொருளை வந்து ஈக்குவலாக சொல்லி அந்த தெரியாத பொருளை வந்து சிம்பிளாக புரிய வச்சுக்கிறதுக்காக தான் உவமையணி. ரொம்ப போட்டு குழப்பிக்கிற வேணாம். ஒரே ஒரு வார்த்தை, தெரியாத ஒரு பொருளை தெரிந்த ஒரு பொருளுடன் சொல்லி விளக்க வைப்பது தான் உவமை அணி. இதை தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். மற்றபடி இதில் வந்து பெரிய டெஃபினேஷனே கிடையாது. ஓகே, என்னென்ன எப்படி எப்படிலாம் கேட்கலாம். ஸோ இந்த ஊமை அணி அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டோம். ஊமை அணின்னா என்ன? தெரியாத ஒரு பொருளை தெரிந்த ஒரு பொருளுடன் ஒப்பிட்டு கூறப்படுவது ஊமை அணி ஆகும். ஸோ எப்படி எப்படிலாம் கேட்கலாம் அந்த தான் சிலது எடுத்து வச்சுருக்கோம். சிம்பிள் தான். திருடனுக்கு தேள் கொட்டியது போல் சில அசல் தவிப்புன்னு கொடுத்துருக்கு. என்ன திருடனுக்கு தேள் கொட்டியது போல் அப்படி ஸ்பேஸ் விட்டு தவிப்பின் கொடுத்துருக்கு? ஒன்றும் இல்லை, ஒரு ஆள் படபடன்னு பதட்டமாக இருக்காரு, அவசரத்தில் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஏன் அப்படி படபடன்னு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சில இடத்துல கேட்போம். சில இடத்துல சில பேர் வந்து கஷ்டத்தில் தவிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உவமையாக எப்படி கூறுது? திருடனுக்கு தேள் கொட்டியது போல் ஏன்டா இவ்வளோ வேகமாக பண்ணிக்கிட்டு இருக்கு, ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி சொல்லக்கூடியது. ஸோ இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லக்கூடியதெல்லாம் இருக்குது. போக பார்த்தீங்கன்னா ஒன்று இப்போ உங்களுக்கு புரிய வரும். மழைக்கான பயிர் போல் வாட்டம் அதிகப்படுத்தும். அதாவது பார்த்தீங்கன்னா வறண்ட நிலம் போல். ஸோ தண்ணி இல்லாத வறண்ட நிலம் போல அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடியது. இன்னும் சில இதெல்லாம் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக புரிய வரும். அதாவது நாய் பெற்ற தேங்காய் பழம், நாய் பெற்ற தேங்காய் பழம். அதை இங்கிட்ட ஆப்போசில் பார்த்தீங்களா அனுபவிக்க தெரியாது. அதாவது இந்த மூணாவது லைனாக பார்த்தீங்களாக்கோ ரொம்ப சிம்பிளாக, ஒவ்வொரு பொருளும் யார் யார்கிட்ட இருக்கணுமோ அவங்ககிட்ட இருந்தால் அது கரெக்டாக இருக்கும். தெரிஞ்சவங்ககிட்ட தான் அது கரெக்டாக இருக்கணும். தெரியாதவங்ககிட்ட போய் கொடுத்தமா அது என்ன எதுன்னு தெரியாமல் அதை போட்டு அதை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு டெக்னாலஜியான ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா அது தெரிஞ்சவங்ககிட்ட தான் அது இருக்கணும். தெரியாதவங்கிட்ட போய் அது கொடுத்தமாக்கா அது வேஸ்ட்லெஸ், அது யூஸ் பண்ணவே தெரியாது. அதே தான் இந்த மூணாவது லைன். யார் யாருக்கு எது எவங்கவங்ககிட்ட இருக்கணுமோ அது அவங்ககிட்ட இருந்தால் அது கரெக்டான யூசஸ் ஆகும். தெரியாதவங்ககிட்ட போய் அதை கொடுத்தா அது வேஸ்ட்லெஸ் ஆகிடும். ஸோ அதான் அந்த மூணாவது. நாய் பெற்ற தேங்காய் பழம், நாய்க்கு பெற்ற தேங்காய் பழம், அந்த அதாவது அதை கொடுத்தா அது என்ன பண்ணும்? ஒன்றுமே பண்ணக்கூடாது, அது வேஸ்ட்டு தான். ஸோ அதான் அனுபவிக்க தெரியாமே. ஸோ அனுபவிக்கவே தெரியாதவங்ககிட்ட போய் அந்த அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருளை கொடுத்தமாக்க அது எப்படி அனுபவிப்பாங்க? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சியது போல, அதை துன்பம். ஒரு ஆள் ஆல்ரெடி துன்பத்தில் இருக்காரு, அவர்கிட்ட போய் நல்ல விஷயம் பாசிட்டிவான விஷயத்தை சொல்லி அவர் சிரிக்க வைக்கிறது தவிர இன்னும் அதுக்கு மீறி வந்து பார்த்தீங்கன்னா துன்பத்தை அவர் மனசு கஷ்டத்தை நோகடிக்கிற மாதிரி இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதை நம்ம நார்மல் லைஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா நானே கஷ்டத்தில் இருக்கேன், இன்னும் நீ நிறைய வந்து கஷ்டத்தை என் மனசில் போடுற அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதுதான் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சியது போல துன்பம். இப்போ இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி படிக்கணும். இப்போ ஆடா பசு அந்த மாதிரிக்கு மெமரி பண்ணக்கூடிய டாபிக்ஸாக இருக்கும். ஸோ இந்த டாபிக் வந்து தேவையில்லை, மெமரி பண்ணவே தேவையில்லை, ஜஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். இப்போ நாலாவது இது இருக்குது, நாலாவதாக வாசிக்கிறேன். வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சியது போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு ஆப்ஷனெலாம் நிறையா கொடுத்துருக்காங்க, துன்பம், சேமிப்பு, பாசம், பந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நாலாவது அந்த ரீட் பண்ணிவிட்டு இந்த 4 ஆப்ஷனை பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த சேமிப்புக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை, பாசத்துக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை, சிரித்த முகம் அதுக்கு சம்மந்தம். வெந்த புண்ணில்
வேல் பாய்ச்சியது போல். ஸோ அப்போ வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சியது போல், அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு நம்மளுக்கு வந்து நரக வேதனை கொடுக்கக்கூடியது, அப்போ அது துன்பம் அப்படின்ற மாதிரி நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்ளை பண்ணக்கூடிய டாபிக் தான் இந்த டாப்பிக்கு. ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்தளவு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மெமரி பண்ணுறீங்க அப்படின்றது பெரிய விஷயமே கிடையாது, எவ்வளோக்கு எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றதான் இந்த டாபிக். ஸோ ஆல்ரெடி நம்ம ஊமையணி அப்படின்றது என்ன பார்த்தோம், ஒரு பொருளை தெரியாத ஒரு பொருளை தெரிஞ்ச பொருளோடு ஒப்பிட்டு கூறக்கூடியவை. ஸோ அதே மாதிரி தான் ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது கொடுத்துருக்க கொஸ்டினை ஒன்ஸ் ஒன்று ஆர் டூ டைம்ஸ் வந்து நல்லா ரீட் பண்ணி அதில் என்ன இது கொடுத்துருக்காங்க, அதாவது அதில் என்ன வந்து சொல்ல வராங்க, பொருள் சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி கீழே கொடுத்துருக்க நாலு ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஸோ அதை அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இருக்கக்கூடிய ஊமையை பூரா டவுன் பண்ணி இப்போ கிடக்கடன்னு படிச்சிங்களாக்கா அது வந்து வேஸ்ட்லெஸ் தான், ரொம்ப சிம்பிள் தான் வேஸ்ட்டு. ஸோ அதை நீங்கள் வந்து சிம்பிளாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு பண்ணிங்களாக்கும் அடிச்சில் இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ சிறிதளி பெருவெள்ளம் இது வந்து எல்லாருடைய வாழ்க்கையில் வந்து புரிஞ்சிருப்போம். சிறிதளி பெருவெள்ளம் சிறிய சேமித்து அந்தது ஒரு டைனை சாப்பிடாமல் சேர்த்து வச்ச காசு தான் அந்த காசு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சில இடத்துல வந்து நம்ம வந்து பேசியிருப்போம், கேட்டுக்கும் செஞ்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி இதுக்கானது தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும். ஸோ சில பழமொழி அதுதான் சொன்னேன், பழமொழி மாதிரி ஈஸியாக யோசிச்சுருப்பேன், தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும். ஸோ பாச பந்தம் ஸோ ஈஸியாக போகிறோம், நம்ம பாச பந்தம்லாம் கூட வரும், சில இடத்துல வரும் கஷ்டண்டாக வராது. அதே மாதிரி நம்ம நல்லா இருந்தமாக்கும் நம்மளை ஒட்டி வந்துக்கிட்டே இருப்பாங்க, நம்மளே விலை வெளியே போனால் நம்ம தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. இது கஷ்டமான சுச்சுவேஷனில் யாருமே வரமாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி புரிஞ்சு வச்சுக்கிட்டு கம்பேர் பண்ணி படிச்சிங்களாக்கும் இந்த டாபிக் வந்து ஈஸியாக கண்டிப்பாக ஒரு மார்க் அடிச்சிடலாம். ஸோ அன்றளந்த தாமரை போல சிரிந்த முகம், ஸோ குட்டிருந்து யானை போர் கண்டது போல செல்வத்தின் சிறப்பு, பூவோடு சேர்ந்த நார் போல பூவோடு சேர்ந்த. இவன் எங்கூடையே தெரிஞ்சியான் இந்த பாஸ் ஆகிட்டான். நம்ம இதை இந்த ஒன்பதாவது வந்து எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, ஒருத்தன் எக்ஸாமு டென்த் எக்ஸாமு நான் அவனு எழுதுறான் அவன் ஃப்ரெண்டு எழுதுறான்டா, அவன் ஃபெயிலாக இருப்பான் அவன் ஃப்ரெண்டு வந்து பாஸ் ஆகிருப்பான். ஸோ அதே மாதிரி தான் பூவோடு சேர்ந்த நார் போல உயர்வு. ஸோ என் கூட இருந்தான் இவன் பாஸ் ஆகிட்டான் நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளாகிரும். ஸோ அதான் சொல்ல வரேன், இந்த ஊமையணின்றது ரொம்ப சிம்பிளான டாப்பிக்கு, நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் படி படிச்சிங்கன்னா இல்லை கண்டிப்பாக ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. கம்பல்சரியாக 20 மார்க்கில் வந்து இது ஒரு கொஸ்டின் இல்லை ரெண்டு கொஸ்டின்ஸ் கம்பல்சரியாக கேட்கும்போது நீங்கள் ஈஸியாக அடிச்சலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா. மேகம் கண்ட மயில் போல, மேகம் கண்ட மயில் போல் அப்படின்னா மகிழ்ச்சி. இயற்கை தவம் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல், இயற்கை தவம் என்ற அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா சிவக சிந்தாமணி. நட்புக்கு கருப்பை உவமையாக சொன்ன இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா நாலடியா. நட்புக்கு கரும்பை உவமையாக சொன்ன இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லடி, நோட் பண்ணிக்கோங்க. திருத்தொண்டார் புராணம் என்னும் அடைமொழியை குறிக்கப்படும் நூல், திருத்தொண்டார் புராணம் என்னும் அடைமொழியை குறிக்கும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய புராணம். நீரும் பெரும் போல, நீரும் நெருப்பும் போல, நீரும் நெருப்பும் போல அப்படின்றது வந்து விலகுவது, நீரும் நெருப்பு வந்து விலகுவது போல, நீரை வந்து நெருப்பு ஊத்தமாக்கும் அப்படி அமைஞ்சு. ஸோ அதுக்கு இந்த காந்தத்தை வந்து வச்சுக்கோங்க, நெகட்டிவ் வந்து ஓட்டினா இதாகும், அப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்து ஓட்டினா நெகட்டிவ் பாசிட்டிவ் மட்டும் ஜாயின், நெகட்டிவும் பாசிட்டிவ் மட்டும் இதானா மட்டும்தான் ஜாயின் ஆகும், நெகட்டிவ் வந்து விலகல் அடையும். அதே மாதிரி தான் நெருப்பும் தான் ஒன்றுக்கு ஒன்று மிங்கிளாகும். ஸோ நீரும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் நீங்களாகும், நீரும் நெருப்பும் சேர்ந்துச்சு அப்படின்னா அப்படியே அணைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈ சரி, இதை வந்து மேக்னட்டோட ஒப்பிட்டுக்கோங்க, நீரும் நெருப்பையும் மேக்னட்டோட ஒப்பிட்டீங்க அப்படின்னா இந்த வந்து ஈஸியாக நீ ஆச்சுக்கலாம். தென் 15வது, இடியோசை கேட்ட நாகம் போல, இடியோசை கேட்ட நாகம் போல அச்சம் மிரச்சி. ஸோ இதுக்கிட்ட இவ்வளோ அச்சமாக இருக்க, ஏன் இவ்வளோ பயன்படுற? ஸோ இடி கேட்டவனே சில பேர் பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ புலி சேர்ந்து போகிய கல்லணை போல வயிறு, சூரியனை கண்ட பனி போல, சூரியனை கண்ட பனி போல மறைவு ஓட்டம். சூரியனை கண்ட அடுத்த செகண்ட் வந்து பதிலாக பனி உருகிறோம். ஸோ அதைத்தான் மறைவு ஓட்டம். ஸோ சூரியனை கண்டமானே அந்த பனி வந்து உருகி ஒரு ஓட்டம் ஓடிடும், இல்லை மறைஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக யாக வச்சு படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ சூரியனை கண்ட பனி போல மறைவு ஓட்டம். சர்க்கரை பந்தலில் தேன்மலை பொழிந்தது போல, சர்க்கரை பந்தலில் தேன்மலை பொழிந்தது போல மிக்க மகிழ்ச்சி. ஸோ நத்தைக்குள் முத்து போல மேன்மை, நத்தைக்குள் முத்து போல மேன்மை. நீர்க்குமிழ் அன்ன வாழ்க்கை, நீர்க்குமிழ் அன்ன வாழ்க்கை நிலையாமை. கண்ணை காக்கும் இமை போல பாதுகாப்பு, கண்ணை காக்கும் இமை போல பாதுகாப்பு. ஸோ அந்த நம்ம கண்ணுக்கு மேலே அந்த இமை இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி. ஸோ வளர்ந்த கட மார்பில் பாய்வது போல நன்றியின்மை. மண்ணுக்குள் மறைந்திருக்கும் நீரை போல மாந்தருள் ஒளிந்திருக்கும் திறன். ஸோ ஒவ்வொரு மாந்தருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திறனை தான் வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்குள் மறைந்திருக்கும் நீரை போல. ஸோ அதுக்கு ஒப்பிட்டு காமிக்கல, மண்ணுக்கு அடியில் தான் பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு தோண்டி அந்த நீர் எடுக்கிறோம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே ஒவ்வொரு குறிப்பிட்ட திறமை இருக்கும், அந்த திறமை வந்து அவங்களால் மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும். ஸோ அந்த மாதிரி சொல்ல ஒப்பிட்டு சொல்ல வராங்க. குன்று முட்டிய குருவி போல் வேதனை துன்பம் சக்தி மறிய செயல், அந்த மாதிரிலாம்
சொல்லி குறிப்பிட்டு சொல்ல வர. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும், நிறைய நிறைய நிறையா இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக நம்ம உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஸோ சில பேர் மெமரி கெப்பாசிட்டி இருக்கும், ஸோ அவங்களெலாம் சொல்ல வரல நான். ஸோ சில பேர் வந்து இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்லுங்கள், இதில் பர்டிகுலராக அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு சொல்ல வர நான், இது சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, பழமொழி மாதிரி எடுத்து வச்சு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக இதில் ஒரு மார்க் அடிச்சிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான டாபிக், இந்த மாதிரி டாப்பிக்லாம் விட்டுறாதீங்க, புரிஞ்சுக்கோங்க. இந்த இதை மேலே இந்த 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 லைனை மட்டும் புரிஞ்சுக்க, தெரியாத பொருளை காட்ட தெரிந்த ஒரு பொருளை வந்து ஊமையாக கூறக்கூடியது தான் சிம்பிள். இந்த டாப்பிக்கு இந்த இதை ஒன்று படிச்சிட்டிங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு க்வெஸ்டின் ஒரு மார்க் எடுத்துலாம். ஸோ தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம சேனலில் வந்து எல்லா டாப்பிக்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் அது கரண்ட் அஃபேர் எல்லாமே அப்லோட் ஆகும். ஸோ தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட்.